நம்ம செக்ஷன் முடிக்கலாம் ஸோ ப்ரைஸ் லாட் ப்ரைஸ் லாட் ஹாய் எவ்ரி ஒன் எசப்பாக்குல நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஓகே அப்படியே மொபைல் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம எசப்பாவை ஆராதிக்கப் போகிறோம் கண்களை அப்படியே மூடி ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமாயின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமாயின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமாயின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீ செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே யானவரே ஆவியானவரே வல்ல ஆவியானவரே ஆவியானவரே மகிம ஏன் பேச்சில ஏன் மூச்சில ஏன் சொல்லலா, ஏன் செயல கலந்திருக்கீங்க ஏன் உணர்வுல ஏன் உயிரில் ஏன் நடத்தில கலந்திருக்கீங்க பின்னாவியானவரே விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பின் நாவியானவரே விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே அம் தகப்பான மகிமையின் மேகம் நாங்க இருக்கிற இடங்கள்ல அப்படியே மூட வேண்டுமாய் நாங்க ஜபிக்கிறோம் நாங்க எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல உங்க பிரசன்னம் உங்க மகிமையின் மேகம் மூடட்டு தகப்பன உங்க பிரசன்னம் இல்லைனா ஒண்ணுமே இல்லப்பா நீங்க இல்லாத வாழ்க்கை ஒண்ணுமே இல்லப்பா எவ்வளவு கோடிகள் இருந்தாலும் நீங்க இல்லாத அந்த வாழ்க்கை அது வெறுமை அது குப்பை இந்த நாளிலையும் கூட சப்பா உண்மை ஆராதிக்க ஒரு சிலராய் நாங்கள் கூடி இருக்கிறோம் எங்க மேலே உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் வந்தவங்க யாரும் வெறுமையா திரும்பி போகாதபடிக்கு எந்தெந்த நோக்கத்தோட இதுல ஜாயின் பண்ணிருக்கிறாங்களோ இருதயத்தை அறிந்த தகப்பன் ஒவ்வொருவரையும் நிரப்பி வழிகிறவர்களாய் கர்த்தர் மாற்றி நீங்க அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் மூலம் ஜெபிக்கிறேன் சிவ்ல நல்ல பிதாவே அமலூயா ஹலல்லூயா தேவ மகிமா ஒவ்வொருவரையும் மூடுகிறதற்காக ஸ்தோத்திரம் சோர் பாடலை பாடலாம் யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டார் அநேக நேரங்கள்ல நமக்கு வந்து ஏசப்பா என் கூட இல்லையோ இல்ல அவர் என்னை மறந்துட்டாரா இல்ல நான் செய்கிற சில காரியத்து நிமித்தம் நான் அவரை இழந்துட்டேனா இல்ல அவர் என்னை விட்டு தூர போயிட்டாரா அப்படின்னு ஒரு சில கொஷின் நிறைய பேருக்கு வரும் சோ கர்த்தர் சொல்லுகிறார் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல சொல்லுகிறார் நம்மளாலதான் அவர் நம்ம ரெண்டு பேரும் ஏசப்பாவும் நாமளும் இங்க நிற்கிறோன்னா நாம சில காரியங்களை செய்கிறனால வழி மாறி போயிருப்போமே தவிர ஜீசஸ் எப்பவுமே நம்மளை விட்டு விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் இந்த யார் என்னை கைவிட்டாலும் ஏசு என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு பாடலை பாடி நம்ம எல்லாருமே அவரை துதிக்கலாம் யார் என்னை கைவிட்டாலும் கைவிட யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிட கைவிடமாட்டா கைவிட மாட்டா கை இயேசு கைவிடவே மாட்டார் ஒரு விசுவாசத்தோட யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் அமேல் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் தாயும் அவரே தந்தையும் அவரே தாளட்டுவார் என்னை சீராட்டுவார் தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார் யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிடமாட்டார் வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே என் குழந்தை வந்து அஹ் அழுதுட்டே இருக்கிறான்னா நான் பாத்துட்டு வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிற அஹ் தாய் கிடையாது அவன் அழும்போது அவனை தூக்கி என் தோல்ல அழாத மக்களே ஆஹ் நான் எதுக்காக அவன் அழுறானோ அத நான் ஆறுதல் படுத்துவேன் இல்லையா நான் வந்து யாரு வேதத்தின்படி பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இந்த வே இந்த வார்த்தையை நம்ம திருப்பி ஒரு வாட்டி கூட பாடலாமா வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரு வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லா வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே யார் என்னை கைவிட்டாலும் െ കൈവിട്ടാലും ഏ സു കൈവിടത്താലേ കഴിവിട്ടേ രേ കഴിവിട്ടേ രക്ഷിപ്പ് സന്തോഷം எனக்கு தந்தாரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் കൈവിടമാഠവിട വേ മാ കൈവിടവേ മാട്ടൈവിടമാഠവിട മാട്ട കൈവിഡവേ മാസു உங்களை கைவிடவே ஹலலூயா ஹலலூயா இந்த உலகத்துல யார் நம்மளை கைவிட்டாலும் நம்மளை கைவிடாத ஒருவர் நமக்கு இருக்கிறார் இதை நம்ம உறுதியா நம்ம இருதயத்துல பதித்து வைத்திருக்கணும் ஏன்னா உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எப்பவுமே நல்லதா இருப்பாங்க அப்படி கிடையாது நம்ம நல்லதை செஞ்சுட்டே இருந்தோம் நம்ம அவங்களுக்கு சா அவங்களுக்கு சார்பா இல்ல அவங்களுக்கான காரியத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம்னா நம்ம கூட இருப்பாங்க அவங்களுக்கு அப்போஸ் ஆ இல்ல இது இல்ல வேண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட அவங்களுடைய ஃபேஸ் மாறும் அண்ட் அவங்களுடைய பிஹேவியர்ஸ் மாறும் ஆனா உலகத்துல இருக்கிறவர்கள் மாதிரி அப்பா கிடையாது யார் உங்களை கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார் உங்க இந்த அட்டன் பண்ணிட்டு இருக்கிற இல்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களோட சொல்லுகிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் இது வரைக்கும் நான் கை இனிமேலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீதான் சில காரியத்து நிமித்தம் தூரம் போயிருக்கிற என்கிட்ட கிட்ட நீ வா நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன்னு ஆசையாக ஆவலோட காத்து கொண்டிருக்கிற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம் அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாத தேவன் அமே யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஆமேன்னு சொல்லாமா அமே ஹலல்லூய் இன்னொரு பாடல் கூட இந்த வரிகள் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு சரணம்தான் நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தே என்று இந்த இருந்து எனக்கு இந்த பாடல் தான் வந்துச்சு சோ ஓகே பாப்போ நான் என்ன பாடல் பாடணும் அப்படின்னு நான் அப்பாவோட பாதத்துல அமரும்போது யார் உன்னை கைவிட்டாலும் அந்த பாடலை கர்த்தர் தந்தார் சோ இந்த வரிகளை நம்ம பாடலாம் ஆஹ் நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோர்வு இல்ல பலவீனத்தோட நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை தேற்றுகிறார் கர்த்தரே உங்களை தேற்றுகிறார் அ மீன் ஹலலூயா ஹலலூயா ൊരുപോ കൈവിടുവില്ലുതേനോ നാണുപോത് മുൻ കൈവിടുവില്ലേ എൻജെയതേനോ കടലാളത്തിലും മക്കിനി സൂളായിലും உன்னை காத்தீடும் பலவானன்றோ விஷ சர்பங்களோ சிங்க நான் கடலாளத்திலும் மக்கினி சூழாயிலும் உன்னை காத்தீடும் பலவானன்றோ விஷ சர்ப

சூழாயிலும் உன்னை காத்தீடும் பலவானன்றோ விஷ சற்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் விஷ சற்பங்களும் சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாமுன் அரோகினில் நாரை செய்தவரை ஆராதிப்போ ஆராதனை என்று செய்தவரை

啊。Ah. தையா உள்ள அன்பால் பொங்குதையா பொங்கூதையா கூறலோ கே குதையா உள்ள மெல்லா பொங்குதையா தூதித்து தூதித்து மகிழ்ந்து நான் பாடுவேன் you பள்ளத்தாக்கில நடந்தாலும் பயமில்லை இல்லை பாதிப்பில்லை ஏன்னா நீங்க இல்லப்பா என் கூட இருக்கிறீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் இனிமே நீங்க என்ன சூழ்நிலைகள்ல கடந்து போனாலும் இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஓகே இருக்கட்டும் பட் இன்னுமே வருகிற காரியங்கள்ல என்ன சூழ்நிலையில கடந்து போனாலும் இசப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க இதுல நான் சேதம் அடைவதில்லை அக்கனி சூழலும் எவ்வளவு எங்களை விழுங்க நினைக்கிற சர்ப்பங்கள் வாய்களை சிங்கம் போல எங்களை வகை தேடுகிற இந்த உலகத்தின் மத்தியில இதுவரைக்கும் எங்களை காத்த தேவன் இனிமேலும் எங்களை காக்க நிற்போதுமானவராயிருக்கிறேன் கஷ்டங்கள் துன்பங்கள் வருத்தங்கள் வேதனைகள் வரும்போது நாங்க சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பான்னு கேளுங்க கர்த்தர் இந்த நாள் அந்த கிருபையை தருகிறார் ஒரு ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே சோர்ந்து போகிறது ஒரு வாழ்க்கையில ஒண்ணு நடந்த உடனே சோர்ந்து போகிறது என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் எங்களை விட்டு மாறட்டும் ஏசப்பா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள வரட்டும் எங்களுக்குள்ள நீங்க அந்த நம்பிக்கையை விதைங்கப்பா எந்த சூழ்நிலையிலையும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் ஒரு நாள் மறந்து போகாமல் எங்க கூட கர்த்தர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல தாங்கப்பா இந்த நாளுல எல் யாரெல்லாம் ஆசையோட கேட்கிறாங்களோ அந்த கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்துங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரோடையும் கத்த நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் அமே ஹலல்லூயா ஹலல்லூயா அமே குளோரி டு ஜீசஸ் குளோரி டு ஜீசஸ் க்ளோரி டு ஜீசஸ் ஸோ கொஞ்ச நாள் வந்து நம்ம தானியல் புஸ்தகத்தை தியானிக்க போகிறோம் ஆக்சுவலா எனக்கு வேதத்துலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதினா அது தானியல் தான் எல்லா எல்லாமே உண்மையில எழுதப்பட்ட சம்பவம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது பிடிக்கும்ல அந்த மாதிரி எனக்கு தானியல் புஸ்தகத்தின் மேல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஈர்ப்பு அதை வாசிக்கும் போதே அப்படியே ஒரு புத்துணர்ச்சிமா ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் அந்த மாதிரி சோ இதை வந்து உங்க கூடயே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை ஸோ நம்ம இதை ஃபுல்லாக ஒரே இதில் பார்க்க முடியாது ஏன்னா டைம் அப்படியே போயிட்டே இருக்கும் அதனால நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக நம் இல்லை ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம தானியல் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களால் முடிஞ்சா நீங்கள் வேதத்தை எடுத்துக்கோங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஃப்ரீ ஃப்ரீயா இருக்கும்ல அந்த டைம் வந்து வேதத்தை வாசிச்சுட்டு நான் வாசிக்க வாசிக்க இல்ல வாசிச்ச அப்புறம் இந்த வீடியோ யூடியூப்ல இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கும் நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சோ தானியல் புஸ்தகம் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் இங்க நான் என்ன நடக்குதுன்னா எரிசுலேய வந்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் வந்து முற்றுகையிடுறாங்க ஓகே இதுதான் நம்ம தானியல் ஒன்னு ஒண்ணுல படிக்கிறோம் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாஸ் நேச்சார் வந்து எருசலேம்ல வந்து அதை முற்றுகை இடுகிறாங்க ஓகே அண்ட் அதுக்கப்புறம் கீழே மூணாவது வசனத்துல பார்க்கும் போது அவங்க வந்து சில வாலிபர்களை செலக்ட் பண்றாங்க சும்மா ஒரு பத்து பேரை அனுப்புப்பா அப்படின்னு இல்லாம அதுல யார் யாரு எப்படிப்பட்ட வாலிபர்கள் யாதொரு மாசும் இல்லாத அழகான சகல ஞானத்திலும் தேறின அறிவில் சிறந்த கல்வியில் சிறந்த அப்படிப்பட்ட அதாவது அவ்வளோ இன்ஸ்ட் என்ன சொல்றது அது கட்டளைகள் இல்லை இப்படிப்பட்ட ஜனங்கள் ஒரு நிபந்தனைகள் இவர்களை நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி செலக்ட் பண்ணி கொண்டு வராங்க சில வாலிபர்களை கொண்டு வராங்க ஓகே மூணாவது வசனத்துல ஸோ இந்த பகுதியில நான் பார்க்கும்போது எனக்கு ஆவியானவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு பாபிலோன் ராஜா வந்து அவங்கள சிறை பிடித்துட்டு வர்றாங்க அதுல ஒரு தேசத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு செலக்ஷனை வச்சு இந்த வாலிபர்களை எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம நித்திய நித்தியமா ஒரு இடத்துல வாழ போறோம் பரலோக ராஜ்யம் அந்த பரலோக ராஜ்யத்துல சும்மா போயிட முடியுமா இந்த வேதத்துல அதுக்காக தான் கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தந்திருக்கிறார் சோ இத வாசிச்சு கர்த்தருக்கு பிரியமாக நடந்து முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இல்ல முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவங்க தான் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும் சோ நம்ம சும்மா இல்ல விளையாட்டா இருந்துட்டு அப்படி நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியாது ஏன்னா அதுக்கு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு நம்ம வேதத்துல இருக்கு அதை நம்ம படிச்சு பார்த்து போய் சொல்லக்கூடாது அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அண்ட் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த வேதத்துல இருக்கிறது மூணாவது வசனத்துல எனக்கு கருத்து சொன்னதுதான் இந்த உலகத்துல இருக்கிற காரியத்துக்கு இல்ல உலகத்துல இருக்கிற மனிதரை இவ்வளவு காரியத்தை வச்சு ஒருத்தவங்களை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா பரலோகத்துக்கு எவ்வளவு நிச்சயமா இருக்கிறது அந்த காரியம் சோ இது உங்க அஹ் நினைவுல நீங்க அந்த மாடு வந்து அசை போடும் பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வார்த்தையை கேட்டானா அதை அப்படியே நினைச்சிட்டே இருக்கணும் அப்படி நினைக்க நினைக்க நமக்குள்ள அந்த மாற்றங்கள் நம்ம 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 செய்யணும் பரலோகத்துக்கு போகணும் அப்படிப்பட்ட சில காரியங்கள் அஹ் நமக்குள்ள வரும் சோ இந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறோம் ராஜா வந்து என்ன கட்டளை எடுக்கிறாங்க அப்படின்னா ராஜாவிடைய போஜனத்தை வந்து அஹ் குடிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஐந்தாவது வசனத்துல சொல்றாங்க குடித்து ஒரு மூணு வருஷம் இல்லையா மூணு வருஷம் வந்து அவங்களுக்கு இத கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரணும் சொல்லி கட்டளை எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கீழே நம்ம பார்க்கும்போது நாலு வாலிபர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானியல் சாத்ராக் மேஷா காபேத் நேகோ இவ்ல தானியல் எட்டாவது வசனம் நம்ம பார்க்கும்போது தானியல் வந்து தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று எதுல ராஜாவின் போஜனம் ராஜா கட்டளையிட்டது என்ன ராஜாவுடைய போஜனத்தை தான் இவர்கள் சாப்பிடணும் அப்படின்னு கட்டளை இடுகிறாங்க ஆனாலும் இந்த இடத்துல அவங்க தன்னை அந்த போஜனத்தால் தீட்டுப்படுத்த கூடாது என்று தன்னுடைய இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க சோ இந்த பகுதியில நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஜாலியா இல்லை இல்லையா அவங்க சொந்த இருந்து சிறை பிடித்துட்டு இன்னொரு தேசத்துக்கு கொண்டு வந்து ஒரு 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 கைதியாக அப்படி கூட நம்ம நினைக்கலாம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவங்க ஜெயில இல்ல பட் ஒரு இடத்துல இருந்து சிறை பிடிச்சிட்டு வராங்க ஆனா அவங்க மெ மென்டாலிட்டி பாருங்க அவங்களுடைய இருதயத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் என் தேவனுக்கு விரோதமாக அந்த வைராக்கியம் இல்லையா நான் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று ஒரு தீர்மானம் பண்றாங்க சோ இதே இடத்துல நம்மள வச்சு பார்க்கலாமே நம்ம வாழ்க்கையில சில ஒரு சின்ன ஒரு கஷ்டம் இல்ல ஒரு ஒரு போராட்டம் என்னை சேர்த்துதான் சொல்றேன் நானும் இதில் எல்லாம் அப்படியே தட்டி தட்டி வந்தவ தான் சோ அப்படிப்பட்ட விஷயம் நடக்கும்போது உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம் என்னப்பா வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்பா இது என் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு அவர்கிட்ட நம்ம கொஸ்டின் கேக்குறோம் ஆனால் இங்க தானியல் அந்த சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க அண்ட் பிளஸ் அவங்களுடைய சூழ்நிலை எப்படின்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அஹ் ராஜாவுடைய போஜனம்னா எப்படி இருக்கும் ராஜா சாப்பிடுற சாப்பாடுனா எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாமா நல்லா சாப்பிட்டு நல்ல நல்ல இதா இருக்கலாம் அவங்க நினைச்சிருந்தா அப்படி பண்ணியிருந்திருக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இல்லையா அவங்க ஹிருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க நாம இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரும்போது சோர்ந்து போகிறோமா இல்லை இந்த சூழ்நிலைய நீங்க கடக்க பண்ணுவீங்கப்பா உங்களுக்கு நான் பிரியமா வாழணும் அந்த மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கிறோமா நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கலாம் தானியல் எடுத்த இதே தீர்மானத்தின் படி நம்மளும் தீர்மானம் எடுப்போமா இல்ல சோர்ந்து போயிருவோமா அப்படி நம்ம சோர்ந்து போயிருந்த பிள்ளைகளா இருந்தா இனிமே நம்ம அதை பண்ணாதபடிக்கு நம்மளை காத்து கொள்ளலாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம் அந்த தீர்மானம் எடுக்கிறாங்க தீர்மானம் எடுத்தோடனே அவங்களால அப்படி சாப்பிடாம இருக்க முடியுமா முடியாது இல்லையா ஏன்னா அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு கீழே இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அததான் நம்ம கேட்கணும் இல்லைன்னா அது நம்ம உயிருக்கே ஆபத்தாகிற அந்த சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க இப்போ தானியல் வந்து அந்த பிரதானிகளின் தலைவரிடத்துல ஒன்பதாவது வசனம் பாக்குறோம் பிரதானிகளின் தலைவரிடத்துல தயை கிடைக்கிறது அந்த பிரதானி கண்கள்ல தயே அந்த ராஜா வந்து என்ன ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அந்த அளவுக்கு அதாவது ராஜா இதை தெரிந்தா என்னை சிறை சேதம் பண்ணுவாரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏன்னா ராஜா சொன்னன்னா அதை கண்டிப்பா அதை கட்டளை கீழ்படியணும் அதன்படி செய்யணும் ஆனா இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தயை கிடைக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து கத்திற்காக ஒரு வைராக்கியம் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவத்தின் நேரத்திலும் இத தாண்ட முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இல்ல அந்த சூழ்நிலையில பாவம் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் அநேகம் இருக்கும் போதும் இல்லப்பா நம்மளுக்கு ஆசைகள் இருக்கும் அது பண்ணா என்ன இது பண்ணா என்ன இங்க போன அப்படி ஆசைகள் இருந்தாலும் அந்த வைராக்கியத்தோட நம்ம இருக்கும்போது கர்த்தருக்காக வைராக்கியம் நம்ம காண்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் வரும் சோ இங்க அவங்க வைராக்கியம் காண்பிக்கிறாங்க அதே விஷயத்துல அவங்களுக்கு ஒரு தயை கிடைக்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்க பத்து நாள் அளவும் என்ன நீங்க சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லி பனிரெண்டாவது வசனத்துல தானியல் வந்து கேட்கிறாங்க அதே மாதிரியே சோதிக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கறாங்க அது அதுக்கப்புறம் பதினஞ்சாவது வசனத்துல பார்க்கும்போது பத்து நாள் சென்ற பின்பு அவங்க முகங்கள் வந்து களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது ஆனா இவங்க சாப்பிட்ட சாப்பாடு என்ன தெரியுமா மரக்கறிகள் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் அவங்க சாப்பிட பருப்பு பன்னிரெண்டாவது வசனத்துல இருக்கும் புசிக்க பருப்பு முதலான அஹ் மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து சோ அவ்வளவுதான் அவங்க சாப்பிட்ட காரியங்கள் ஆனா அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்த அதுதான் ரொம்ப முக்கியம் தேவன் பெரிய தேவன் இல்லையா தானிய அந்த வைராக்கியம் இருக்குமானா நம்ம வாழ்க்கையிலையும் ஆச்சரியப்படத்தக்க அதிசயமான காரியங்களை கத்தர் செய்வார் அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ள இருந்தனாலதான் பத்து நாள் சென்ற பின்பு அவங்க முகம் வந்து வாடினதா சொல்லப்படல களை உள்ளதாயும் சரீரம் வந்து புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டதா அப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே இப்படி அதாவது அவங்க சாப்பிட்ட சாப்பாடுல அவங்களுக்கு இந்த பெலன் வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது அவர் மேல வைத்த விசுவாசம் அவர் மேல வைத்த நம்பிக்கை அந்த ஒரு வைராக்கியம் கர்த்தர் அந்த வைராக்கியத்தை கனப்படுத்தி அதுக்கேற்ற ஆசிர்வாதம் தான் அவங்க சாப்பிட்ட சாப்பாடுல இல்ல கர்த்தருக்காக அவங்க காண்பித்த வைராக்கியத்தை நிமித்தம் கர்த்தர் தந்த ஆசிர்வாதம் நம்ம அண்ட் நம்ம கீழே நம்ம படிச்சு முடிச்சிடலாம் பதினேழாவது வசனத்துல பாக்குறோம் அதன் பின்பு தேவன் அந்த அவர் அவர்களுக்கு முன்பாக அதாவது அந்த யார்கிட்ட அவங்க பெர்மிஷன் கேட்டு சோதிக்க கேட்டாங்களோ அவர்களுக்கு முன்பாக அவர்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறார் பிளஸ் அவர்களுக்கு உள்ளே வேலை நடக்குது என்ன காரியம்னா பதினேழாவது வசனம் இந்த நான்கு வாலிபர்களும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்தையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் சோ இது சாதாரணமான ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா இந்த சாமர்த்தியம் இந்த எழுத்து இதெல்லாமே கர்த்தர் கொடுக்கிற சாலமோனுக்கு கூட கர்த்தர் கொடுத்த ஞானம் தான் இல்லையா அந்த ஞானம் எவ்வளவு பெருசா இருந்துச்சு அதே மாதிரிதான் இவங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்குறாங்க கீழே நம்ம பார்க்கிறோம் தானியனுக்கு வந்து சொப்பனங்களை அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார் அந்த சொப்பனத்தை இந்த ஒரு ஆசிர்வாதம் தான் பிற்காலத்துல நம்ம அதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம் சோ இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் கருத்தர் அவங்களுக்கு உள்ளையும் வைக்கிறார் அதன் பின்பு ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வருகிற குறிக்கப்பட்ட அந்த நாள் வருகிறது அந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம் சோ இருபதாவது வசனம் ஓகே நம்ம கீழே பார்க்கும் போது இருபதாவது வசனத்துல இருபதாவது வசனம் கடைசி பகுதி பத்து மடங்கு சமர்த்தராக கண்டார்கள் சோ மற்ற வாலிபர்களுக்கும் கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பித்த அந்த வாலிபர்கள் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு இல்ல அஞ்சு மடங்கு கூட இல்ல பத்து மடங்கு நம்மளால கொஞ்சம் இமேஜின் பண்ண பார்க்க முடியுதா சோ இதெல்லாம் கதை கிடையாதுங்க இதெல்லாமே நடந்த சம்பவங்கள் தான் இதுல எழுதப்பட்டிருக்கிறது சோ பத்து மடங்கு அவங்க வந்து ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிடல ராஜாவுடைய போஜனம் எப்படிப்பட்டது அந்த போஜனத்தை சாப்பிட்ட அந்த வாலிபர்களுக்கும் கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பித்து வெறும் பருப்பு அப்புறம் மரக்கறிகள் தண்ணீர் இதுதான் அவங்க சாப்பாடே ஆனா அவர்கள் அவர்களை காட்டிலும் பத் மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆசிர்வாதமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருபதாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் சோ நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கைய கூட கொஞ்சம் இத டர்ன் பண்ணி பார்க்கலாம் இது இது கூட உண்மையில நடந்த சம்பவம் சோ நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம நீங்க சொல்லலாம் நான் வந்து சில சில நாட்கள் நான் கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பிச்சேன் கர்த்தருக்காக நான் அதெல்லாம் செஞ்சேன் இதெல்லாம் செஞ்சேன் ஆனால் அதுல அது அதோட விளைவு இல்லை அதோட விளைச்சலை நான் இன்னுமே பார்க்கலையே சோ நான் அதனால சோர்ந்து போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு சிலர் இருக்கலாம் இல்லை இன்னும் சிலர் வந்து நான் கர்த்தருக்காக எழும்பணும்னு நினைக்கிறேன் பட் அந்த நான் இசப்பாவோட இன்னும் சேர சேர எனக்கு துன்பங்கள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு நீங்க சொல்றவங்க இருக்கலாம் விதமான ஃபேஸ் பண்ணாலுமே உங்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற அன்பான கட்டளை நீங்க விதைத்ததை கண்டிப்பா அறுவடை பண்ணுவீங்க தேவ சமூகத்துல உங்க கண்ணீரை நீங்க விதைத்திருக்கலாம் அண்ட் பிறர் பேசின எல்லாம் நிறைய இருக்கும்ல நீங்கள் நீங்க என்னென்ன விதைத்தீங்களோ அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உங்களுக்கு அறுவடையை தருவார் இங்க அவங்க கர்த்தருக்காக ஒரு தீர்மானம் ஒரு வைராக்கியம் அது கூட ஒரு விதைக்கிற ஒரு விஷயம்தான் அது கேட்ட விளைச்சலை இங்கேயே கொடுத்துட்டாங்க இல்லையா உடனேவே அந்த மூணு வருஷத்திலே பத்து மடங்கு அது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இல்லை இப்படி போது இந்த ஆசீர்வாதம் வரும் நம்ம இப்படி நம்ம எல்லாருமே இப்படி இருக்கிறோம் சோ இனிமே நம்ம அப்படி வாழ ட்ரை பண்ணலாமே சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளணும் கர்த்தர் என்ன சொல்றாரோ உடனே கீழ்ப்படிய ட்ரை பண்ணணும் உடனே நம்மளால முடியாது நம்ம எல்லாம் மாம்சமானவர்கள் இல்லையா இத செய் அப்படின்னா உடனே நம்மளால செய்ய முடியாது இசப்பா இது செய்ய எனக்கு தாங்கப்பா மொபைல் அதிக நேரம் நான் பார்க்காம இருக்க தாங்கப்பா அதிகாலையில எலும்ப தாங்கப்பா உங்க பாதத்துல அமர தாங்க ஜெபிக்க தாங்க அப்படின்னு கர்த்தர் உங்ககிட்ட என்னென்ன பேசுறாரோ இதை விடுன்னு சொன்னா அதை விட எனக்கு தாங்கப்பா இதை பார்க்காதேன்னு சொல்றாங்களா இத பார்க்காம இருக்க எனக்கு கிருபத்தாங்கப்பா அப்படின்னு கர்த்தரிடத்துல நம்ம வைராக்கியமா இருக்கும்போது கிருபையை கேட்கும்போது அந்த கிருபையை கத்தை தந்து நம்மளை நடத்துவார் சோ இந்த நாள்ல உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருந்திருக்கும் நீங்க கண்டிப்பா இந்த முடிச்ச அப்புறம் நீங்க இந்த தானியல் ஒன்னாவது அதிகாரத்தை கண்டிப்பா நீங்க வாசிச்சு பாருங்க கத்தருடைய உதவியோட வாசிங்க கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்கலாம் ஓகே சோ இன்னைக்கான செக்ஷன் உங்க எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் வந்து ப்ரே ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டு இருக்கிறீங்க என்கிட்ட ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன் யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி அப்படிதான் நான் பாக்குறேன் சோ உங்க வாழ்க்கையில திருமணங்கள் நடக்கும் குழந்த பாக்கியங்கள் உண்டாகும் ஒரு சாட்சி நான் சொல்ல விரும்புறேன் நம்ம நம்மகிட்ட நம்மகிட்ட பாக்குறவங்களே ஃபாலோ பண்றவங்களையே ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாம ரொம்ப வருஷமாக இருந்துச்சு கத்திரவங்க கற்பத்தை ஆசிர்வதிச்சு ட்வின்ஸ் குடுத்திருக்கிறாங்க சோ அதே மாதிரி உங்க உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ அந்தந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார் குழந்த பாக்கியங்கள் உண்டாகும் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் வேலையை தருவார் அண்ட் கடன் பிரச்சனையில நிறைய பேர் லோன் எடுத்துட்டு கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னீங்க அவங்க எல்லாருக்குமே கர்த்தர் விடுதலை தருவார் விசுவாசத்தோட இருங்க சோர்ந்து போகாதீங்க அது மட்டும்தான் நான் சொல்லுவேன் சோ நம்மளுடைய நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு டிவோர்ஸ் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற காரியம் சோ அது எல்லாமே வந்து ஆரம்பத்துல வந்து அது ஒரு புது வாழ்க்கை இல்லையா அது கண்டிப்பா நம்ம வெளிய திருமணம் ஆகாதவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அதான் நான் சொல்லுவேன் ஆனா திருமணம் ஆகி உள்ள போகும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுகிற சின்ன சின்ன விஷயமுமே அது வந்து ரொம்ப பெரிய பெரிய ப்ராப்ளத்துல கொண்டு போய் நிறுத்தும் ஆனா அந்த அதை எப்படி டாக்கிள் பண்ணணும் அந்த அந்த அதை கிருப இயேசப்பாவோட உதவி இல்லாம கண்டிப்பா அதெல்லாம் நம்மளால தாண்ட முடியாது ஸோ பிரிந்திருக்கிற குடும்பங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கலாமா உங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்கள் வியாதிய கஷ்டப்படுறவங்க கேன்சர்ல கஷ்டப்படுறவங்க கால் வலி மூட்டு வலி உடம்புல தலைவலி நல்ல கஷ்டம் எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் ஸோ இதை வாஷ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இல்லை இதை பார்த்துட்டு இருக்கிறோம் உங்க ஒவ்வொருவருக்காக நான் இப்ப ஜெபிக்க போகிறேன் ஸோ யாரு யார் ஜெபிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல சுகம் அளிக்கிறவர் விடுதலையை கொடுக்கிறவர் ஏசு மாத்திரமே சோ அஹ் கண்களை மூடி ஏசப்பாவை மாத்திரம் நோக்கி பாருங்க ஏசப்பான்னு கூப்பிட்டு என் வாழ்க்கையில என்ன காரியம் அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை தருவா எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை ஆசிர்வாதமான இந்த நாளுக்காக உமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனை இந்த நாள்ல கூட நீர் எங்களோடு பேசினீர் யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவன் நீர் ஒருவர் இருக்கிறீர் என்று எங்களோடு நீர் பேசினீராப்பா அதே போல தானியல் புஸ்தகத்துல அதிகாரத்தை நாங்க தியானித்தோம் இந்த நாளில அவங்க வாழ்க்கையில அவங்க கொண்ட அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் அவங்க பெற்ற ஆசிர்வாதம் பத்து மடங்கா இருந்தது தகப்பனே அதே போல எங்க வாழ்க்கையில உமக்காக வைராக்கியம் காண்பிக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பா ஆசையோட கேக்குற ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுத்து நடத்துங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணங்கள் நடக்கட்டும் தகப்பனை தடைகள் மாறட்டும் குழந்த பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கற்பத்தையும் தொட்டு குழந்தை பாக்கியத்தை பெற்று அவங்க சந்ததி பெருகட்டும் பழுகட்டும் அது ஒரு அந்த ஆசிர்வாத தடைகள் எல்லாம் மாறி போவதாக இயேசுவின் நாமத்தினால இசப்பா வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க இசப்பா கடன்ல மாட்டிட்டு இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க லோன் எடுத்து கஷ்டப்படுறவங்க அந்த லோன் எல்லாம் அடைக்க உதவி செய்யுங்க சப்பா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபினான்ஷியல்ல நீங்க பிளஸ் பண்ணுங்க சப்பா வியாதியோடு இருக்கிறவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாரையும் கருத்தர் சுகப்படுத்துங்க கால்வலி மூட்டு வலியோட கஷ்டப்படுகிறவங்க தலைவலி கஷ்டப்படுறவங்க இன்னும் கூட உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எந்தெந்த ஹார்ட்ல பிரச்சனையா இல்லை எந்தெந்த பிரச்சனைகளோடு எந்தெந்த வியாதியோடு கஷ்டப்படுகிறாங்களோ ஒவ்வொருவரும் இவங்க கரம் தொடட்டும் எசப்பான் உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒருவர் கூட வெட்கப்படாதபடிக்கு அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கத்த அற்புதத்தை செய்யுங்க இந்த நாள்ல எசப்பா ஜாயின் பண்ண ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பங்களையும் அவங்களுடைய சுற்றி இருக்கிற அன்னே எல்லாரையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக உலக பிரகாரமாக மாற்றம் இல்லப்பா உம்மை அறிகிற அறிவு இந்த வேதத்தை வாசிக்க இதை தியானிக்க இதன்படி நடக்க கருத்தர் ஒவ்வொருவருக்கும் கிரு தருவீராக இசப்பா நாங்க பர்லோக ராஜியத்தை சுதந்திரித்து கொள்ளணும் தகப்பனே நாங்க கொஞ்ச நாள் தான் வாழ போறோம் நித்திய நித்தியமாக ஒரு இடம் இருக்கு அதை நாங்க ஒரு நாள் விட்டு விடாதபடிக்கு முட்டிவு நிலை நிற்க கிருப தாங்க அதிகாலையில எழும்ப கிருப தாங்க உங்க பாதத்துல அப்பா அதிக நேரம் ஜெபிக்க கிருப தாங்க எங்களுக்கு உங்க கிருப எல்லாம் எங்களால வாழ முடியாது எங்களுக்கு வாழ தெரியாது எங்க ஜபத்தை எல்லாம் நீங்க கேட்டீங்க சப்பா உங்க பாதத்துல தா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜி நல்ல பிதாவே அமேன் 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 God bless you all. God bless you. God bless you. God bless you. எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க என் ஹஸ்பண்ட்காக ஹஸ்பண்டோட வேலை என் குழந்த பிகேஜி போகிறான் ஸோ எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க எங்களுடைய ஊழிய நான் செய்கிற சின்ன ஊழியம் யூடியூபா இன்ஸ்டாகிராம் இது வழியா ஸோ கருத்தவங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக Amen. God bless you seeu nextवि pa la nextवि na kan pa Thank you bye 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 see seeu